இந்த கருப்பு பூஞ்சை நோய் வந்து சர்க்கரை நோயாளிகள் வைத்தியம் எடுத்த பிறகு கொரோனா நோய்க்கு மருத்துவம் எடுத்த பிறகு குறுகிய காலத்துக்கு தான் ஸ்டீராய்டு சாப்பிட வேண்டும் அவர் எழுதி கொடுக்குற மாத்திரை எல்லாம் திரும்ப கேட்காமல் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படி போடும்போது நீங்கள் என்ன தான் இன்சுலின் போட்டாலும் கண்ட்ரோல் வராது ஸ்டீராய்டுனால் அந்த ஊசியாக போடுறது ஒரு மூணு நாலு நாலு நாளைக்கு அடுத்தது ஒரு மாத்திரையாக போடுறது ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவ்வளோதான் அதில் தான் அந்த அங்கே அந்த சைட்டோக்கைன் ஸ்ட்ராம்ங்கிற அந்த புயல் நுரையீரலில் வருது அதை நம்ம தடுக்க முடியும் தடுத்துடுறோம் அதை விட ஸ்டீராய்டு நிப்பாட்டிடலாம் ஏன்னா ஷார்ட் கோர்ஸுக்கு ஸ்டீராய்டு இது டேப்பர் பண்ணி நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாக ஸ்டீராய்டுனால் டேப்பர் பண்ணி நிறுத்தணும் இப்போ இன்றைக்கி பதினஞ்சு மில்லிகிராம் போடுறோம் இந்த வாரம் அப்படின்னா அடுத்த வாரம் பத்து மில்லிகிராம் அடுத்த வாரம் அஞ்சு மில்லிகிராம் அடுத்த வாரம் ஒரு நாள் விட்டு ஒரு நாளைக்கு அஞ்சு மில் கிராம் இப்படி டேப்பர் பண்ணி நிறுத்தணும் ஷார்ட் கோர்ஸு இந்த ட்ரீட்மெண்ட்டில் அப்படி நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை அந்த அஞ்சு நாள் பத்து நாளை விட நிறுத்திடலாம் நிறுத்திவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் சுகர் என்ன லெவலில் இருக்குங்கிறத மருத்துவரோட கலந்து ஆலோசனை பண்ணி டெய்லி காலையிலே தொந்தரவு பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் தான் கொடுக்குறமே கேளுங்க கேட்டு அதுக்குமா உங்களுக்கு வலிக்குது கேட்டு சர்க்கரை அளவை கரெக்டான அளவில் வச்சுருங்க வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூஞ்சனம் வராது நிச்சயமாக வராது நீங்கள் இலக்காரமாக விட்டுறீங்க விட்டுட்டு மாட்டின பிறகு ஐயா அம்மா நீ முடிச்சு என்ன பண்ண புளி வருது வருதுன்னு சொல்லலாம் ஆ வரட்டும் என்ன பண்ண போகுது என்ன என்ன பண்ண போகுது புளியை சுலவெல்லாம் எடுத்து அடித்த எங்கள் பாட்டியெல்லாம் இருக்கா அப்படின்னு அந்த வீராப்பெல்லாம் பேசக்கூடாது மருத்துவ ஆலோசனைப்படி கரெக்டாக நடக்கணும் சர்க்கரை கட்டுப்பாடுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம் கட்டுப்பாடற்ற சர்க்கரை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் பூஞ்ச நினைவு வரும் அதனால் அது ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் லோ ஷுகர் போயிடக்கூடாது கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கக்கூடாது ரெண்டுக்கும் நடுவில் பேலன்சிங் அது ரொம்ப ஒரு முக்கியம் கவனமாக இருக்கணும் டெய்லி நீங்கள் மானிட்டர் பண்ணி ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு கரெக்டாக கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த புஞ்சனு நல்லா வராது அதுவும் உங்கள் சுற்றுச்சூழலும் நல்லா இருக்கணும் இதெல்லாம் தூசி படிந்த இடத்துல போய் படுக்கிறது வீடுகளுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாம் குப்பை குளமாக போட்டு எங்கேயோ ஒரு ஓரமாக பாய உரித்து அந்தளவு படுத்துக்கிறது இதெல்லாம் அது அதுக்கு ஒரு சூழல் இருக்கலாம் வீடுனா வீடாக இருக்கணும் குப்பை குளமாக இருக்கக்கூடாது ஆடு மாடு கோழியெல்லாம் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது எல்லாம் பக்கத்தே படுத்துக்கிறீங்க கோழி பக்கத்துலேயே படுத்துக்கிறீங்க அந்த அந்த ஒரு அந்த பூஞ்சனை வளர்றது அதுக்குரிய சூழலை நம்ம வந்து உண்டு பண்ணுறோம் உண்டு பண்ணக்கூடாது தூசியாக இருக்கிறவங்களுக்கு போகக்கூடாது கொஞ்சம் கவனமாக ஒரு ரெண்டு வாரம் இருந்து சர்க்கரை நோயாளிகள் இன்னும் கவனமாக இருந்து கொண்டு வந்தீங்கன்னா இந்த பூஞ்சனை வராமல் நம்ம தடுக்க முடியும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் வந்து நீங்கள் சர்க்கரை கட்டுப்பாட்டை ஒழுங்காக கொண்டு வாங்க ஒழுங்காக வச்சுக்கிட்டிங்கன்னா இல்லைன்னா எல்லா பிரச்சனையும் வரும் இப்போ வந்திருக்க அசாதாரணமான பிரச்சனை அதுக்குரிய மருந்தும் இல்லை இவன் நம்ம ரெண்டு நோயாளிகளுக்கு அந்த உள்ள மூக்குக்குள்ளே உள்ள அந்த செப்டிக் மெட்டீரியல் அது இதெல்லாம் லோடை குறைச்சி எடுத்து சில மருந்துகளை போட்டு இப்போது அடுத்து ஃபாலோப் தெரப்பி பண்ணணும்னா அதுக்குரிய மருந்துகளுக்கு பெரிய படம் இருக்குது அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு மருந்தே கிடைக்காத ஒரு வேதையிலுமே மாட்டிக்கிடக்கூடாது ரொம்ப கவனமாக இருந்து இது வராமல் தடுக்க முடியும் அது நம்ம கையில் தான் இருக்குது சூழலும் நல்லா சுற்றுச்சூழலும் நல்லா வச்சுங்க சர்க்கரை கட்டுப்பாடு ஒழுங்காக வச்சுங்க